உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். தமனா மொட்டமாடியில இருந்து குதிச்சிருவாளா? கண்டிப்பா அப்படி எல்லாம் செய்ய மாட்டா. நாம இங்க இருப்போம்னு அந்த ரகுவரனை விட்டு தேட சொல்லிட்டு அவ வேற ஏதாவது பிளான் பண்ணி நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க தான் பாப்பா. ஆனா இந்த தடவை நான் விட போறது இல்ல. இங்க மனோ, அங்க தமன்னா, ரெண்டு பேரையும் கொல்றது கொல்றதா? பொம்மிய எப்படி துடிக்க துடிக்க கொண்டிருப்பாங்க படுப்பாவீங்க. ராணி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு வந்திருக்கா. நம்மளோட பிளான், ராணியோட செக்அப்க்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆக கூடாதியா? வராதுமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ராணி செக்அப்ப முடிச்சுட்டு கிளம்பிடுவா. அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரையும் நான் கொல்ல போறேன். கடைசி வரைக்கும் தமனா குதிக்கலனா? இப்போதைக்கு மனோவை மட்டும் கொன்னுட்டு அடுத்த பிளான்ல அவள கொல்லலாம். கண்டிப்பா எல்லாரும் சாவாங்க, நேத்ரா உட்பட. அநியாயமா ஒரு உசுரை கொன்னுட்டு எப்படி படுத்திருக்கான் பாரு படுபாவி. கம்ப்ளீட்டா எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடி மேடம். நார்மலா பிரீத்த கொஞ்சம் இழுத்து விடுங்க. இப்ப உள்ள இருக்க பாப்பாவை ஸ்கேன் வழியா பார்க்க போறோம். அதோட ஹார்ட் பீட்ட உங்க வீட்டு ஆளுங்க எல்லாம் கேட்க போறாங்க. இது இப்படி தூக்கம் தள்ளுது. ஸ்கேன் பண்ணா தூக்கம் வருமா? மேடம் நானே பண்றேன் மேடம். இல்ல தம்பி, அவங்க கொஞ்சம் நர்வஸா இருக்காங்க, நானே பண்றேன் கொடுங்க. பணத்தை வாங்கிட்டு எதுவும் சொதப்பிட மாட்டேன்ல. இந்த ஸ்கேனை நான் பண்ணாம டாக்டர் பண்ணா கூட அந்த ராணி வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை சாகிறது கன்ஃபார்ம் மேடம். அது எப்படி? இதுல ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு மேடம். அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீட் மோடுக்கு மாத்திட்டா அந்த ஸ்கேன்ல இருந்து வர ரேஸ் உள்ள இருக்க குழந்தைய காலி பண்ணிரும். அந்த ரேடியேஷன் ராணியால ஃபீல் பண்ண முடியாதா? கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும். நாங்க ஸ்கேன் பண்ணதுக்கு முன்னாடி தண்ணி கொடுப்போம் மேடம். அதுல அவங்க ஃபீல் பண்ண கூடாதுன்னு லைட்டா தூக்கு மதுரை கலந்து கொடுத்துட்டேன் மேடம். மேடம் ஸ்கேன் பண்ணதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி குடிக்கணும் மேடம். குடிங்க மேடம். இந்தாங்க. இப்ப அவளுக்கு உள்ள நடக்கிறத சரியா ஃபீல் பண்ணவே முடியாது. அவளே பாதி தூக்கத்தில் தான் இருப்பா. அந்த கேப்ல நான் ஸ்கேன் பண்ணாலும் சரி, இல்ல அந்த டாக்டர் ஸ்கேன் பண்ணாலும் சரி, அவ குழந்தை காலி. காலியா? ஏய் ராணி, இப்ப டாக்டர் தான் ஸ்கேன் பண்றாங்க. டாக்டர் தான் மாட்டிக்க கூடாதுங்கிற பயத்துல மிஷின் ப்ராப்ளம்னு தெரிஞ்சா கூட அதை வெளியில சொல்ல மாட்டாங்க. அதுவும் இல்லாம என்ன நடந்துச்சுன்னா டாக்டராலேயே கண்டுபிடிக்க முடியாது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.